ஆண்டுக்கு 5 லட்சத்துக்கும் குறைவான வருவாய் உள்ள ஊதியதாரர்களுக்கு புதிய வரி விதிப்புகள் இருக்காது என்றும் நடுத்தர வருவாய் பிரிவினரின் பிரச்சினைகளை தன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆர்எஸ்எஸ்ஸின் பஞ்சஜன்யா பத்திரிகை நடத்திய விழாவில் பங்கேற்று பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாமும் நடுத்தர வருவாய் பிரிவை சேர்ந்தவர்தான் என்றார். தன்னால் நடுத்தர வர்க்கத்தினரின் நிதி சார்ந்த பிரச்சினைகளை புரிந்து கொள்ள முடிவதாகவும் அவர்கள் நலன் கருதி ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுபவர்களுக்கு தங்கள் அரசு வருமான வரி எதுவும் விதிக்காது என்றும் கூறினார். ஸ்மார்ட் சிட்டி, மெட்ரோ ரயில் விரிவாக்கம் போன்ற திட்டங்களுக்கு வரும் பட்ஜெட்டில் கவனம் செலுத்த இருக்கிறோம் என்று கூறிய அவர் மொத்தம் 27 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவையை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். மக்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த 100 ஸ்மார்ட் நகரங்களை உருவாக்கி வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். 2020ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் மத்திய அரசு மூலதன செலவுகளை உயர்த்தி வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார்.